உணவுகள் நம் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டுத்தும்பைன்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம் சொல்லலாம். ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். வழக்கமான தும்பை செடியை விட நிறைய வகையில் மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த காட்டுத்தும்பை தாவரம் சொல்லலாம். இந்த காட்டுத்தும்பை செடியை பொறுத்தவரையிலும் காலில் ஏற்படக்கூடிய ஆணிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ஆணி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா காலில் இருக்கக்கூடிய ஏதாவது அழுத்தம் அதிகமாக நாம் உபயோகப்படுத்துகின்ற பகுதிகளில் இந்த ஒரு ஆணி ஏற்படுகிறது. இது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா சாதாரணமாக தரையில் நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். கால்களில் கடுமையான வலி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டுத்தும்பையுடைய இலையை எடுத்து நன்றாக அரைத்து அந்த ஆணி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10 போல் போடணும். ரொம்ப வலி அதிகமாக இருக்குன்னா இதை லேசாக சூடு செய்து ஒரு வாழை இலையில் வைத்து அந்த இடத்துல வைத்து ஒரு கட்டு போல கட்டி வைத்து விட வேண்டும். இதை செய்தோமேயானால் எவ்வளவு நாள்பட்ட ஆணி சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அது மறைந்து போகிறதை பார்க்கலாம். இரண்டாவது, காட்டுத்தும்பையை பொறுத்தவரையிலும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற கால் புண்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக நீரிழிவு நோயாளிகளுக்கு காலில் ஏற்படுகின்ற காயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அவர்களுடைய உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நோய்களாக இருக்கிறது. அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அதை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் எதுவும் மாடர்ன் மெடிசனில் அதிகமாக இருப்பதில்லை. அதற்கு காட்டுத்தும்பை ஒரு மிகச்சிறந்த மருந்து. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா காட்டுத்தும்பையுடைய இலைகளை எடுத்து அதனோடு சிறிதளவு வந்து மஞ்சள் கலந்து நன்றாக அரைத்து எந்தெந்த இடங்களிலெல்லாம் அந்த காயம் இருக்கிறதோ அந்த இடங்களில் 10 போல போட்டு இரவு முழுவதும் வைத்து விட வேண்டும். காலையில் இளம் சூடான வெந்நீர் கண்டு அந்த காயத்தை கழுவ வேண்டும். இதை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் புண்களாக இருந்தாலும் அல்லது வெரிகோஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த இரத்த குழாய்களிலிருந்து இரத்த கசிவினால் ஏற்படுகின்ற காயங்களாக இருந்தாலும் கூட அவை மறைந்து போகிறதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு டயபெட்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற புண்கள், வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பு அதனால் ஏற்படக்கூடிய புண்கள், இவை இரண்டுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த காட்டுத்தும்பைக்கு உண்டு. காட்டுத்தும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு சைனஸ் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இன்றைக்கு சைனஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை உட்கொள்கிறார்கள், அலர்ஜிக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த அலர்ஜி மருந்துகள்லாம் சாப்பிடும்போது தும்மல் இல்லாமல் இருக்கும். நாளடைவில் ஆக ஆக அந்த மருந்துகளுடைய அளவு அதிகமாக தேவைப்படும். எப்பொழுதுமே தூங்கி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் கூட நிறைய பேருக்கு ஏற்படலாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா காட்டுத்தும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு அதை வந்து ஒரு 10 சொட்டு, ஒரு மூக்குக்கு 5 சொட்டு அளவுக்கு காலை எழுந்தவுடன் அதை வந்து நன்றாக சொட்டு மருந்து விடுவது போல் உறிஞ்சும் போது பார்த்திங்கன்னா இந்த சைனஸ் கிளாண்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற கசடுகள் முழுமையாக வெளியேறும். சைனஸ் கிளாண்டில் இருக்கக்கூடிய அலர்ஜி சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைவதையும் நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து சைனஸ் பிரச்சனைகளுக்கும் சைனஸ் அலர்ஜி தும்மல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மிக மிக சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த காட்டுத்தும்பை. அதே போல் காட்டுத்தும்பையிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெய் காது வலிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். எப்படி நம்ம இயர் ட்ராப் விடுறோமோ பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காட்டுத்தும்பையுடைய இலைகளை நன்றாக கொதிக்க வைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆவியை நீராக மாற்றி குளிர்ச்சி செய்து நீராக மாற்றி டிஸ்டில் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஒரு நீரை காது வலி, காது கேட்கும் திறன் குறைவாக இருக்கின்ற ஒரு சூழல், காதுகளில் இருக்கக்கூடிய சவ்வுகளில் ஏற்படக்கூடிய புண்கள் மற்றும் சவ்வுகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படும்போது இந்த டிஸ்டில் பண்ணக்கூடிய இந்த மருந்தை ஒரே ஒரு சொட்டு எந்த காது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காதில் தொடர்ந்து ஒரு 1 மாத காலம் விடும்போது
எவ்வளவு நல்பட்ட காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே போல் நிறைய பேருக்கு காதுகளில் இருக்கக்கூடிய அழுத்த குறைபாடு காரணமாக தலை சுற்றல் ஏற்படும், வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. இது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கழுத்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட காட்டு தும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டில் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஒரு நீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இரண்டு சொட்டுக்கள் தொடர்ந்து இரண்டு காதுகளிலும் இரவு படுக்கும்போது விட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ எழுந்து காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் காது மிகச் சுலபமாக இருப்பதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு காதுகளில் ஏற்படுகின்ற அழுத்த குறைபாடு காரணமாக ஏற்படுகின்ற தலை சுற்றலுக்கு இந்த காட்டு தும்பையில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கண்களை சுற்றி எப்பொழுதும் கருவளையம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சார், நான் நிறைய பழங்கள் சாப்பிட்றேன், நல்ல காய்கறிகள் கீரைகள் சாப்பிட்றேன், உடற்பயிற்சி செய்கிறேன், நிறைய தண்ணீர் அருந்துறேன், இருந்தாலும் என்னுடைய கண்களை சுற்றி ஏற்படுகின்ற கருவளையம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் தீரவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கருவளையம் சம்பந்தப்பட்ட கோளாறு இருப்பவர்கள் காட்டு தும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை சிறிதளவு மஞ்சள் சேர்த்து இரவு படுக்கும்போது முகம் முழுவதும் பூசி வைத்து விட வேண்டும். காலையில் எழுந்து வெந்நீர் கொண்டு முகம் கழுவலாம், அல்லது இரவு பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் கொண்டு முகம் கழுவிட வேண்டும். இதை ஒரு சிகிச்சையாக தொடர்ந்து செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட கருவளையம் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக கொஞ்சம் ஃபேராக இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் சிவப்பு நிறமாக இருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முகத்தில் ஏற்படுகின்ற அந்த புள்ளிகள், முகத்தில் ஏற்படுகின்ற பருக்கள், இவை முகத்தில் ஆறாத தழும்பை உண்டாக்கிவிடும். அந்த மாதிரி தழும்பு இருப்பவர்கள் கூட தொடர்ந்து வெறும் இந்த காட்டு தும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய செடியை நன்றாக அரைத்து சிறிதளவு மஞ்சத்தூள் கலந்து முகத்தில் ஒரு பேக் போல போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டும். இதை செய்தாலே எவ்வளவு நாள்பட்ட முகப்பரு சம்பந்தப்பட்ட முக அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மறைவதை பார்க்கலாம். இரவை நேர்களை, காட்டு தும்பையை பொறுத்தவரையிலும் இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து.